சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் சிபிஐ இன்று தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராமலிங்கம் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமலிங்கம் வணக்கம். தற்போது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. அதாவது பார்த்தோம்னா தூத்துக்குடி அந்த தந்தை மகன் இறந்தது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இது சம்பந்தமாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிறிதர் உள்ளிட்ட 10 காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் சிபிஐ அதிகாரிகள் வந்து நேற்று முதல் வந்து முழு ஆவணங்களையும் சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து நேற்று தூத்துக்குடி மாவட்டம் சிபிசிஐடி அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் விசாரணையை நேற்று 4 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் வண்ணார்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் வைத்து ஆலோசனை நடத்தினர். அதன் பின் வருமான வரித்துறை இன்ஸ்பெக்டர் செல்வ பார்வதியுடன் இணைந்து அந்த சம்பவ இடத்திற்கு சேர்ந்ததற்காக ஒரு குழு, அதாவது ஏடிஎஸ்பி சிபிஐனுடைய ஏடிஎஸ்பி விஜயகுமார் சுக்லா தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு வந்து சாத்தான்குளத்திற்கு சென்றது. சாத்தான்குளம் தற்சமயம் அந்த குழுவானது, அதாவது இறந்தவர்களுடைய, அதாவது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்சன் அவருடைய உறவினர் அவங்க வீட்டிற்கு இப்போ சென்றுள்ளார்கள். அந்த அங்கு என்ன நடந்தது, என்னென்ன மாதிரி விஷயங்கள், அதாவது அன்னைக்கு சம்பவ இடத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவத்தை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய விசாரணை வந்து தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக அவங்க உறவினர் அவங்க மகள், அதாவது பெர்சி உள்ளிட்ட 3 மகள்களிடமும் இந்த விசாரணை நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மனைவியிடமும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு எந்த முறையில் உதவி பண்ணியிருக்காங்க, இந்த கருத்து அடிப்படையில் அது ஆவணம் தயார் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இடையில் வருமான வரித்துறை இன்ஸ்பெக்டர் கூட சென்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது குறித்தும் அவர்கள் வருமானம் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்த இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது என்பது இப்போது தற்சமம் தெரிகிறது. தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்கும் என்பது தெரிய வரும். இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் வைத்திருந்த கடைகளுக்கு செல்ல இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து காவல் நிலையம் சென்று விசாரிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஷா ராமலிங்கம், அதே போல இன்று இந்த தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ இன்று விசாரணை தொடங்கியிருக்கிற நிலையில் 3 பிரிவுகளாக பிரிந்து இந்த சிபிஐ ஆனது விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. தற்போது இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் வீட்டில் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் வேறு எந்த இடத்துலையும் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமலிங்கம்? இந்த குழுவானது நேரடியாக தற்சமயம் வந்து ஒரே டீமாக 2 கார்களில் வந்து திருநெல்வேலி வண்ணார்பேட்டை சுற்றுலா மலையிலிருந்து கிளம்பி சென்று சாத்தான்குளத்திற்கு உடனடியாக சென்றுள்ளனர். இந்த குழு, இந்த 2 குழுக்களும், இந்த 3 பேர் கொண்ட குழுக்களுமே தொடர்ந்து வந்து அந்த 3 இடங்களை முதற்கட்டமாக விசாரணையில் அட் டைத்தில், அதாவது தொடர்ச்சியாக 6 பேருமே சேர்ந்து விசாரிக்கிறதுக்காக முடிவு செய்யப்பட்டது. கடைசி கட்ட இறுதி முடிவில், அந்த இறுதிக்கட்ட முடிவில் வந்து தற்சமயம் அவர்கள் அந்த இறந்தவர்கள் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸின் வீட்டில் வந்து விசாரணை நடத்தினாங்க. இந்த மற்ற 2 குழுக்களும் சேர்ந்து உடனடியாக சென்று அடுத்தடுத்த இடங்களில் விசாரணை செய்வதாகவும் இருக்கிறது. மேற்கொண்டு இன்னொன்று, அஜய்குமார் தலைமையிலான ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு குழு வந்து கோவில்பட்டி செல்வதற்காக சுற்றுலா மலையில் சிபிசிஐடி அதிகாரிகளின் வருகைக்காக காத்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஷா, தற்போது இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள காவலர்களிடம் இந்த சிபிஐ குழு எப்பொழுது விசாரணை நடத்தும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறதா ராமலிங்கம்? அதாவது பாஷா, இது பொருத்தமாக பார்த்தோம்னா இந்த 10 பேர் கொண்ட இதில் 2 பேர், அதாவது தூத்துக்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் குழு வந்து மதுரை முக்கிய சிறையில் இருக்கிறாங்க. இது குறித்து மதுரை கோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்ற கிளையில் வந்து அவங்க வந்து மனு தாக்கல் செய்து அதன் பிறகே அவர் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என தெரிய வருகிறது. முன்னதாக இவர்கள் சிபிசிஐனுடைய அறிக்கையை மற்றும் வாக்குமூலங்கள் மற்றும் ஆவணங்களை பார்த்த பிறகே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பது தெரிய வரும். பாஷா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராமலிங்கம். அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோரது வீடுகளில் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தான் செய்தியாளர் ராமலிங்கம் தர கேட்டோம்.
சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகியோரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎஸ்பி விஜயகுமார் சுக்லா உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் ராமலிங்கம் தர தற்போது நாம் கேட்டோம்.